Reload a second, which is more. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته الله سبحانه وتعالى உடைய மகப்பெரும் கிருபையினால் அல்லாஹ்வுடைய மகப்பெரும் அருளினால் துல்ஹிஜ்ஜா முதல் பத்து நாள் என்பது இன்றையோடு ஆரம்பமாகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இது மிகப்பெரிய பாக்கியம். இந்த நாட்களுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பயணிக்க வைப்பது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் அஸ்ஸவஜல் நமக்கு அளித்த மிகப்பெரிய வாய்ப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடம் நெருங்குவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு, பாவ காரியங்களிலிருந்து நம்மை ஒதுக்கி கொள்வதற்கான மிகப்பெரும் வாய்ப்பு, நன்மையான காரியங்கள் பக்கம் நாங்கள் நெருங்குவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக இது இருக்கின்றது. இந்த முதல் பத்து நாள் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்த நாட்கள். எப்படி ரமதானுடைய இறுதி பத்து நாள், லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடிய இறுதி பத்து நாள் என்பது எவ்வளவு முக்கியமான இரவுகளோ அது மாதிரி முக்கியமான பகல் இந்த நாட்கள். இந்த பத்து நாட்கள் என்பது சுப்ஹானல்லாஹ் நாம பயன்படுத்த வேண்டிய நாட்கள். சரியா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரும் வாய்ப்பு. இந்த பத்து நாட்களில் நாம் பிரதானமாக செய்ய வேண்டிய விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டலாக நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன். முதலாவதாக, உதுகியா கொடுக்க நாடியவர்கள், அதாவது குர்பானி கொடுக்க நாடியவர்கள், அவர்களுடைய முடியையோ அல்லது நகத்தையோ வெட்டக்கூடாது. இன்றையோடு வெட்டக்கூடாது. இன்றைய மகரிபுக்கு அப்புறம்லிருந்து அது வந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த நாட்களில், இந்த பத்து நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னா, பிரதானமாக நாம் செய்ய வேண்டியது இதக்கர் அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அதிகமாக நினைவு கூற வேண்டும். அதாவது இந்த தக்பீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லாஹுவை புகழ்வது, அல்லாஹுவை பெருமைப்படுத்துவது. அதை பொறுத்த வரைக்கும் தக்பீர் அல் முத்லக் என்று ஒன்று இருக்கின்றது. தக்பீர் அல் முத்லக் என்பது தடையில்லாத தக்பீர், அல்லாஹுவை தடையில்லாம நாம புகழ்ந்து கொண்டே இருப்பது. இந்த பத்து நாட்கள்ல சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு சொன்னா, தடையில்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பத்து நாட்கள்ல நீங்க அதிகமாக, இது ஏன்னா அஃதுதுல் ஐயாம், யானி சிறந்த நாட்கள், இந்த நாட்கள்ல செய்ய வேண்டியது அதிகமான திக்ரு தான். இதுதான் மிக முக்கியமான செயல். இதுல அதிகமாக தஹ்லீல் செய்யணும், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய செயலான இந்த தக்பீர், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், இது நம்மளுடைய நாவல வந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தஹ்மீத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்கள் ஷுக்ர் செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம நன்றி செலுத்தணும். அல்லாஹ் அஸ்ஸவஜல் நம்மை முஸ்லீமாக வைத்திருக்கின்றான், இந்த ஹிதாயத்தை தந்திருக்கின்றான். எத்தனையோ பேர் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசித்து முஸ்லீமாக வாழ வைத்திருக்கின்றான் என்றால் மிக மிக பெரும், அதாவது நியமா, இது மிகப்பெரும் அருக்குடை என்பதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உளப்பூர்வமாக நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பெருமைப்படுத்த வேண்டும். எப்படி? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எல்லாவற்றை விட உயர்ந்தவன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நம்மை விட, நம்முடைய உயிரை விட, நம்முடைய குடும்பத்தை விட, நம்முடைய நாம் நேசிக்கக்கூடிய அனைத்தையும் விட நேசமுடையவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நமக்கு உயர்ந்தவன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவன் என்ற இந்த தக்பீரை அதிகமாக முழங்க வேண்டும். அப்போ மூன்று விஷயங்கள், தஹ்மீத், தஹ்லீல், தக்பீர், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பதை நாம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பத்து நாட்கள்ல இது எவ்வளவு நீங்க சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை சொல்ல முடிஞ்சாலும் பரவாயில்ல, இன்ஷா அல்லாஹ் தஆலா முடிஞ்ச அளவுக்கு தனியாக உட்கார்ந்தோம். எங்கு இருந்தாலும் சரி, மார்க்கெட்ல இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, மார்க்கெட்டுக்கு கடை வீதிக்கு போனாலும் தக்பீரை அதிகமாக முழங்கக்கூடியவர்களாக இருப்பார். அது மட்டுமல்ல, நாம மட்டும் தக்பீர் சொல்லிட்டு, நாங்க மட்டும் தஹ்மீத் சொல்லிட்டு, தஹ்லீல் சொல்லிட்டு போறது அல்ல, பிற மக்களையும் தூண்ட வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும், சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா சவுண்டா சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. அப்போ அதை பார்த்து மற்ற மனிதர்களும் என்ன பண்ணுவாங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாதிரி நாம என்ன பண்ணணும்னா, பிற மக்களுக்கும் வந்து இதை வந்து எத்தி வைக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக, நானும் நீங்களும் செய்ய வேண்டிய மற்றொரு விஷயம் என்னன்னா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழ வேண்டும் சகோதரர்களே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்த அமல்
தொழுகையை அதனுடைய நேரத்துல தொழுறது. அதனால தொழுகையை அதனுடைய நேரத்துல தொழுவதற்கு முயற்சி செய்வோம். அந்த முயற்சியை இந்த 10 நாள் நம்ம செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரும் மாற்றத்தை கொண்டு வருவான் நம்மளுடைய வாழ்க்கையில. எத்தனையோ பேருக்கு தொழுகை அந்த நேரத்துல தொழுவதற்கு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளா இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. நம்ம காலையில ஃபஜ்ர்ல தூங்கிடுறோம், மற்ற நேரங்கள்ல நானும் குறைவுள்ளவன் தான், நீங்களும் குறைவுள்ளவர்கள் தான், எல்லா மனிதரும் குறைவுள்ளவன் தான். நாம முயற்சி செய்ய வேண்டும், இந்த நேரத்துல நாம நம்மளை மாத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். தொழுகையை அந்த நேரத்துல நாம தொழுகணும். அதே மாதிரி தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்குங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. 1 ரூபா தான் நான் கொடுப்பேன், 5 ரூபா தான் கொடுப்பேன்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு பிற மக்களுக்கு நாம ஹெல்ப் பண்ண முடியுமோ, குறிப்பாக நம்மளுடைய உறவினர்கள் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த கோவிட்னால, இந்த மாதிரி மற்ற விஷயங்கள், முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு நாம உதவி செய்யணும். நம்மளுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, நல்ல அஹ்லாக், அதை வந்து நாம இந்த நேரத்துல பழக வேண்டும். நாம சிரிக்கிறது கூட, நம்மளுடைய சகோதரனை பார்த்து நம்ம சிரிக்கிறது கூட சதக்கா என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால இந்த 10 நாட்கள்ல நல்ல முறையில பழகுவோம், மனிதனோடு நல்ல முறையில பழகுவோம். நமக்குள்ள பிணக்குகள் இருந்துச்சுன்னு சொன்னா, சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சில சின்ன சின்ன பிரச்சனைக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாம இருப்பாங்க, அது மாதிரி உறவினர்களோடு பேசாம இருப்பாங்க. நமக்குள்ள அது இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 10 நாள்ல இது ஒரு மிகப்பெரிய நன்மை. இந்த இஸ்லாஹ் என்பது மிகப்பெரிய நன்மை. இந்த மாதிரி சேர்ந்து வாழ்வது என்பது மிகப்பெரிய நன்மை. நம்மளுடைய ஆயுள் காலத்தை கூட்டும், அது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பரக்கத்தை கொண்டு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால நம்ம உறவினர்களோடு சேர்ந்து வாழறதுக்கு முயற்சி செய்வோம். இந்த 10 நாள்ல பிரிந்த உறவினர்களோடு பேசுவோம். நம்ம பேசாத உறவினர்களோடு ஃபோன் பண்ணி பேசக்கூடியவர்களாக, அவரை நேரம் போய் சந்திச்சு பேசக்கூடியவர்களாக நம்ம வந்து மாறணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சங்க. அதே மாதிரி சதக்கா, அது மாதிரி நோன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுபஹானம் தான், நோன்பு எவ்வளவோ உங்களால பிடிக்க முடியுமோ, நம்மளால பிடிக்க முடியுமோ, நாம நோன்பு பிடிக்கணும். இந்த 10 நாட்கள்ல 10 நாட்களுமே என்னால நோன்பு பிடிக்க முடியும்னு சொன்னா தாராளமாக பிடிக்கலாம். ஏன்னா இந்த 10 நாட்கள் என்பது மிக சிறந்த நாட்கள். அல்லாஹ்வுக்கு மிக சிறந்த, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடிய அமல்கள்ல மிக உயர்ந்தது என்னன்னா நோன்பு தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவன் புறத்திலிருந்து நேரடியாக நமக்கு அமல் அதுக்கான அஜரை தருகின்றான் சுபஹானல்லாஹ். அதனால நோன்பு அதிகமாக பிடிக்கலாம், ரொம்ப முக்கியமானது நோன்பு. நம்ம வந்து அரஃபா நோன்பு பிடிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அரஃபால வந்து நாம அந்த அரஃபா நாள் என்பது சுபஹானல்லாஹ் மிகவும் நேசத்துக்குரிய ஒரு நாள். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கின்றான், ஹாஜிகளுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அவங்க ஹஜ்ஜி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஹஜ்ஜிக்கு வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. என்ன வாய்ப்பு? நாம நோன்பு இருக்கிறது சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பான். அதே நேரத்துல அந்த நாள்ல வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்று சொல்வது அஃதலு ஸிக்ர், அஃதலு துஆ, துஆலே மிக சிறந்த விசுவாசம் சொன்னாங்க. அதனால இந்த மாதிரி துஆக்களை, காலை மாலை துஆக்களை எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக அதிகமான அமலை செய்யக்கூடியவர்களாக இந்த 10 நாள்ல நம்ம செய்யணும். குறிப்பாக தஹ்மீத், தஹ்மீல், தக்பீர், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த தக்பீர்களை, இந்த தஹ்மீதை, இந்த தஹ்லீலை நாம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரும் மாற்றத்தை தருவானாக. நோயுற்ற நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நோயிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுதலை தருவானாக. இந்த கொரோனா, அந்த COVID-19 இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. நாம் அதிகமாக மற்ற மக்களுக்காகவும் துவா செய்ய வேண்டும். இந்த 10 நாள்ல நாம் அதிகமாக மற்ற மக்களுக்காகவும் துவா செய்ய வேண்டும், ஹிதாயத்துக்காக துவா செய்ய வேண்டும். மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் துவாக்கள் நம்ம செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடும் நம்மளுடைய பாவங்களை சொல்லி அழக வேண்டும். இந்த மாதிரி மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாள்ல நம்ம கழிக்கக்கூடிய வாய்ப்பை தருவானாக. லாஸ்டா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், குர்ஆனோடு தொடர்போடு இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இந்த 10 நாட்கள்ல எவ்வளவு குர்ஆன் நம்மளால ஓத முடியுமோ, எவ்வளவு குர்ஆனை நாம் மனனம் செய்ய முடியுமோ, அதோடு எவ்வளவு தொடர்பாக இருக்க முடியுமோ, நாம குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்மை நேசிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு சலாம் சொன்ன எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.